ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. ஓம் அகத்தீஷாய நமோ. இது சூரியன் தோன்றி பல கோடி வருஷமாச்சு, பல லட்சம் கோடி வருஷமாச்சு. இந்த சூரியனை பற்றி திருமல தேவர் சொல்வார், யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையினர், அண்ணன்லாம் தலைவன், யாரறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, யாரறிவார் இந்த அகலமும் நீளம்னர். இந்த உலகம் அகலமும் நீளமும் தெரியல, எனக்கே தெரியல. பூமி கீழ் நோக்கி ஞானிகள் சுழிமனை கதவை திறந்த பின் பூமிக்குள்ளே செலுத்துகிறான் பார்வையை, பல லட்சம் கோடி உள்ளே போயிட்டே இருக்கிறான். போக போகும்போது ஏதோ நம்மை தள்ளுவது போன்று உணரும், பயம் வந்துடுது. என்ன காரணம்? இந்த பூமி கீழே அவர் என்ன செய்கிறார்கள், அவர் எங்கே வேணாலும் பார்வை செலுத்த முடியும். பூமி கீழே புருமத்தில் ஜோதி தரிசனத்தை கண்டவர்கள், ஆக சுழிமலைகளை திறந்தவர்கள், அவர்கள் எங்கே வேணாலும் ஞான திசை செலுத்தலாம், பார்வை எங்கே வேணாலும் செலுத்தலாம். அப்போ என்ன செய்யார், பூமிக்கு அடியில் செலுத்தினார். பல லட்சம் கோடி மைல் போயிட்டே இருக்கு, ஒரே ஆழம். சரி, பிரச்சனை வந்துட்டு சொல்லிட்டு என்ன செய்தார், ஆகாயத்தை நோக்கினார். வினாடிக்கு பல லட்சம் கோடி மைல் போகிறார், அங்கும் எல்லை இல்லை, எந்த திசையிலும் எல்லையே இல்லை. யார் அறிவார் எங்கள் அண்ணல் பெருமையை, தலைவன் பெருமையை அறிய முடியவில்லை. அவனால் படைக்கப்பட்ட இந்த லோகங்கள், இந்த உலகங்கள் எல்லாம் யார் அறிவார் இந்த அகலமும் நீளம்னார். இதை இந்த அகலம் எவ்வளோ இருக்குது, நீளம் எவ்வளோ இருக்குன்னு தெரியலன்னார். அது கண்டுபிடிக்க முடியாது, தலைவன் பெருமையை உணர முடியவில்லை. ஆனால் இந்த அகல நீளமும் இது தெரியவில்லை. சரி, இதான் புரியலையா, இதான் புரியல, இதான் தெரியவில்லை. பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் பேரே அறிய முடியல. இந்த சூரியனுக்கு என்ன பேர், ஏன் சொல்கிறான், ஒருத்தன் சன்னுங்கிறான், ஒருத்தன் சூரியங்கிறான், ஒவ்வொரு மொழியில் இருக்கலாம். பேரறியாத பெரும் சுடர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகிறேனர். இந்த சூரியனே ஒரு பகுதி, அகரந்தான் பரவெளியில் ஒளி உண்டாச்சு, அது நின்றே காற்றுடன் நெருப்பு உண்டாச்சு, இகரந்தான் தண்ணீர் முன் ரெண்டதாச்சு, திருநின்றே ஜீவாத்மா தோன்றலாச்சினார். அகரந்தான் பரவெளியில் ஒளி உண்டாச்சு. இப்போ இந்த சூரியன் 835,000 மைல் விட்டம், இந்த சூரியனே 835,000 மைல், சூரியனுக்கும் பூமிக்கும் 93 மில்லியன், அப்படின்னா 9 கோடி 30 லட்சம் மைல் இருக்குது. இது அந்த பெரிய ஒளியில் சூரியனை போன்ற பல மடங்கு, பல லட்சக்கணக்கான மடங்கு ஒரு பெரிய ஒளி, அந்த சிதறல் சூரியனாக இருக்குது. இது எப்படி வந்தது, அந்த ஒளி எப்படி வந்தது, இது எப்படி வந்தது எனக்கு தெரியவில்லைங்கிறார் திருமூலத்தேவர். யார் அறிவார் எங்கள் அண்ணல் புரிமையை, யார் அறிவார் இந்த அகலமும் நீளமும், பேரறியாத பெரும் சுரர் ஒன்றதின் வேறறியாமை விளம்புகின்ற. வேறுனா மூலம், இதுக்கு யார் மூலம், ஏன் சூரியன் வந்தது, இது யார், இது ஏன், இந்த உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் உடல் வெப்பமாக இருக்குது, சூரியன் தான். இப்போ நமச்சிவாய் வாழ்கின்ற திருமலை ராமலிங்கம் மாணிக்கவாசகர் சொன்னது, இப்போ பெரிய விஷயங்கள் அடையிறது, இது போல பெரிய விஷயங்கள், சூரியன் வாழ வேண்டும். ஏன் வாழ வேண்டும், நமக்கு போதிய உஷ்ணத்தை தருவது சூரியன் தான், பசி தருவது, காமத்தை தருவது, அதே சமயத்தில் பரிணாமழ்ச்சி உட்பட்டு பரிணாமழ்ச்சியை உண்டாக்குவது எல்லாத்துக்கும் சூரியனே காரணம். அதான் சூரிய பொங்கல் பூரி சூரியனை வச்சு பூஜை செய்வாங்க, நம்ம கூப்பிட மாட்டோம், அது ஒரு எரிப்பந்தம். ஆக அது வாழ வேண்டும்,